பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டம் எனப்படும் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் 15 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 5.5 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இவற்றில் சுமார் 2 லட்சம் கடன்கள் வழங்கப்பட்டு விட்டதாகவும் 50 லட்சம் சாலையோர வியாபாரிகள் பொது முடக்கத்துக்கு பிறகு தங்களது தொழில்களை மீண்டும் தொடங்குவதற்கு பிணையில்லா கடன்களை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தால் பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கடன் வழங்கும் செயல்முறையை விரிவுபடுத்துவதற்கும் கடன் வழங்குபவர்களின் செயல்பாட்டை எளிமையாக்குவதற்கும் விண்ணப்பங்களை நேரடியாக வங்கி கிளைகளுக்கே அனுப்ப முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. இந்த முறையின் மூலம் கடன்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் காலம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட செயல்முறையின் வசதிக்காக மென்பொருள் ஒன்றும் உருவாக்கப்பட்டு கடந்த 11ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அரசு கூறியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.